ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, நாம் இந்த நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ வீடியோஸ் எதை பற்றி போட்டிருக்கோன்னா ராஜேந்திர சோழன் பற்றியும் அவரோட தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றியும் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த யாரெல்லாம் ராஜேந்திரன் சோழன் வீடியோவையும் பார்த்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் வீடியோவையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வர முக்கியமான கேள்வி என்னென்னா, ஏன் ராஜேந்திர சோழன் தன்னோட தலைநகரத்தை தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரமாக மாற்றினார் அப்படிங்கிறத கேள்வி எல்லாத்தோட மைண்ட்லேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் ராஜேந்திர சோழன் தன்னோட தலைநகரை தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினாரு, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ராஜேந்திர சோழன் வந்துட்டு கங்கை வரைக்கும் போய் படையெடுத்துட்டு வந்தவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே சரி தெரியும். ஸோ இந்த டைமில், அதாவது வந்து நம்ம இப்போ இருக்க பங்களாதேஷ் அண்ட் பீகார், அதை வந்து மஹிபாலா அப்படிங்கிற மன்னர் வந்து ஒரு ஆட்சி செஞ்சிட்ருந்தார். ஸோ அவரை போய் அவர் கூட போரிட்டு அவரை தோற்கடித்து அவரை வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து கங்கை கொண்ட சோழா அப்படிங்கிற பட்டப்பேர் கொடுத்தாங்க. அதாவது கங்கைக்கு அருகில் இருக்கிற ராஜ்யங்களை வென்றவர் அப்படிங்கிறது அந்த பட்டத்துக்கு பொருள். ஓகேங்களா? இப்போது பொதுவாக வந்து ஏன் ராஜேந்திர சோழன் தன்னோட தலைநகரை மாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டால், எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, வட இந்தியாவில் கங்கை வரைக்கும் போய் அவர் ஜெயிச்சுட்டு வந்தார், அதனால தான் தன்னோட தலைநகரை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஈஸியாக ஒன்று இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் அது மட்டுமே காரணங்கள் கிடையாது. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ரீசன்ஸ் நிறைய சொல்லிகிட்டே வந்துட்ருக்காங்க. அது என்னென்ன ரீசன்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலேயும் போற்றப்பட்ட ஒரு மன்னர். ஓகேங்களா? ஆனால் அவரோட காலகட்டத்தில் அவர் தான் வந்து நல்ல ஆட்சி கொடுத்தாரு, நல்ல பெரிய மிகப்பெரிய அரண்மனைகளை கட்டினார், மிகப்பெரிய கால்வாய்களை கட்டினார். அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி அவர் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சாரு. ஸோ இதெல்லாம் அவங்க அப்பா பண்ண உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, புளிக்க பிறந்தது புனியாகுமா, ஆடு எட்டடி கொஞ்ச பாஞ்ச குட்டி பதினாறு அடி பாயோ அப்படிங்கிற பழமொழியெல்லாம் கேட்டுகிட்டே இருந்திருப்பார் ராஜேந்திர சோழன். ஸோ அவர் என்ன நினச்சிருப்பார், தன்னோட அப்பாவுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து ஒரு தலைநகர் நிறுவி அவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டி நாம் வந்து நம்மளோட திறமைகளை நிரூபிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தன்னோட தலைநகரை மாற்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு, இது வந்து ஒரு ரூமர் தான், தஞ்சாவூர் மக்கள் அந்த சுற்றி இருக்கிற மக்கள் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு ரூமர் தானே ஒழிஞ்சு இதுக்கு வந்து எந்த ஒரு ரீசன்ஸோ இல்லை வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஓகேங்களா? இது அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து முழுசாக வந்து இப்போ இருக்கிற மாதிரி முழுசாக கட்டி முடிக்கலை, அதில் இன்னும் ஒரு சில வேலைப்பாடுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய கோயில் மட்டும்தான் கட்டியிருக்கு, சுற்றி இருக்கிற மற்ற கோயில்கள்லாம் கட்டலை. ஸோ அதை வந்து முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இது வந்து ராஜராஜ சோழன் மட்டும் இல்லை, அவங்களோட அண்ணன் பார்த்திங்கன்னா ஆதித்ய கரிகாலன், அவரும் வந்து தஞ்சாவூரில் தான் இறந்துருக்காரு. ஸோ இதே தான் வந்து பராந்தக சோழனோட பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி நடந்திருக்கும்போது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனச்சுமையாக இருந்திருக்கும், ஒரு மூட நம்பிக்கையாக இருந்திருக்கும். ஸோ இந்த மூட நம்பிக்கையை நம்பிட்டு நாமளும் இங்கே இருந்தால் நமக்கும் இதே மாதிரி ஏதாவது ரகால மரணமடைய இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் கூட அவர் வந்து தன்னோட தலைநகரை மாற்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசப்பட்ட ஒரு ரூமர் தானே ஒழிஞ்சு, இந்த ரீசனுக்காக தான் அவர் மாற்றினார் அப்படிங்கிறக்காக எந்த ஒரு சான்றும் கிடையாது. இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து, ஜெயங்கொண்டாம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து அவர் ஏன் தலைநகரம் மாற்றினார் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருந்துக்கிட்டு மதுரைக்கும் சரி காஞ்சிக்கும் சரி ஆண்டுகிட்டு இருக்கும்போது மதுரையும் காஞ்சியும் தன்னோட முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியாமல் போயிட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் தன்னோட தலைநகரை தஞ்சாவூரில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினா
கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து மதுரையும் சரி காஞ்சியும் சரி மேக்ஸிமம் ஒரே ஒரு நாளில் வந்து அந்த காலத்தில் வந்துட்டு எந்த ஒரு காரோ வெஹிக்கிளோ எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, மாட்டு வண்டியிலையோ குதிரையிலையோ தான் போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகல மேக்ஸிமம் ஒரு நாளில் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மதுரைக்கு காஞ்சிக்கு தஞ்சாவூருக்கு செம்ம தொலைவில் அங்கேருந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா செம்ம தொலைவில் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா பார்த்துருக்கும்போது அந்த அதுதான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஏரியாவை தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து தன்னோட தலைநகரத்தை மாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து அக்செப்டபிள் ஒரு ரீசனாக இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ராஜேந்திர சோழன் வந்து ஒரு நல்ல ஒரு தளபதி, அது மட்டும் இல்லாமல் நல்ல மிகப்பெரிய நிர்வாக திறமை இருக்கிறவர். ஸோ அப்படி நிர்வாக திறமை இருக்கையில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி யோசித்து அவர் தலைநகராக மாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து வடக்கில் பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ சாளுக்கியர்கள் தான் அவரோட ஆட்சியில் வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கும்போது அவங்க சாளுக்கியர் மேலே ஒரு நல்ல ஒரு கண்ணு வச்சுக்கலாம், அவரோட பார்வையிலே அவங்க இருக்கிற மாதிரியும் ஏதாவது திடீர்னு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப இந்த இடம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கங்கை கொண்ட சோழபுரத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெயங்கொண்டாம் நூலை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் தஞ்சாவூருங்கிறது ஒரு டெல்டா நிலம். அதில் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் நல்லா வரக்கூடியது, அங்கே வந்து விவசாயம் தான் வந்து மைய தொழிலாக இருந்துகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திரன் சோழனில் படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900,000 வீரர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரைகள் யானைகள் மிகப்பெரிய வந்து ஆயுதங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து திடீர்னு ஒரு போர்னு வரையில் தஞ்சாவூர்லேருந்து எல்லை பகுதிக்கு நம்ம வந்து வீரர்களை நகர்த்தணும்னா நிறைய குதிரைகள் யானைகள் இதையெல்லாம் கொண்டுட்டு போகல நிறைய விளைநிலங்கள் பார்த்திங்கன்னா வந்து சேதமடைஞ்சிட்டே இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கேருந்து போகல இதே மாதிரி சேதங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொட்டல் கடை இருந்த இடம். ஸோ அங்கே போயிட்டு தன்னோட அரண்மனையை வச்சோம்னா அங்கே இருக்க வீரர்களை தங்க வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், குதிரைகள் யானைகள் இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து விவசாயிகளும் விளைநிலங்களும் எக்காரணத்துக்கொண்டு பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு கூட நம்ம ராஜேந்திர சோழன் தன்னோட தலைநகரை வந்து தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றிருக்கலாம். இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அக்செப்டபுளாக இருந்திருக்கு. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து விவசாயம் தான் வந்து ரொம்ப முக்கிய தொழிலாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த விவசாயமே பாதிக்கப்படும் போது மக்கள் உணவு இல்லாமல் பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவர் ஒரு நல்ல நிர்வாக திறமை இருக்கிறவர். ஸோ இதை மனசில் வச்சுட்டு கூட அவர் மாற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தோட மதில்கள் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனையோட மதிலை விட ரொம்ப வலிமையான மதில்களாக வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் தான் வந்து நான் தேடி படித்த விஷயங்கள்லேயே வந்து ரொம்ப அக்செப்டபிள் ரீசன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது இல்லாமல் வேறு எந்த காரணத்துக்காக ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றிருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.